பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கான்செப்ட் என்னென்னா, கோயம்புத்தூரில் நான் ஒரு லொக்கேஷன் நான் பார்த்துருந்தேன், அந்த லொக்கேஷன் அவங்களுக்கும் காமிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்துட்டு ஆற்று மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து படையெடுத்துட்டு வந்திருக்கோம். பரிசல்ட்டு போயிருக்காங்க, நீங்களாம் பார்க்கலாம். இது ஒரு பரிசல் தான், இந்த பரிசலில் தான் போவோம் மீன் பிடிக்கும். இப்போ போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்கன்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ கிலோ மீன் இருக்குன்னு, என்ன மீன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை, உங்களுக்கு அந்த மேக மட்டும்தான் தெரிஞ்சு இருக்கிறோம். அதான் ஊட்டி மலை, அங்கேருந்தால் தண்ணி வருது, அந்த தண்ணி இப்படியே போயிடும். அப்படியே போனால் நேராக வந்துட்டு பவானி சாகருக்கு போகும். ஸோ இதுதான் இந்த ஸ்பாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து மீன் லைவாக வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா லைவாக மீன் பிடிப்பாங்க. பிடிச்சி உயிரோடு நீங்கள் மீனை வாங்கிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு. மீன் பிடிச்சாங்க, எனக்கு 5 கிலோ கேட்டிருந்தேன், 2 கிலோ தான் இருந்துருக்கும். மீன் பிடிக்க போயிருக்காங்க.